ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மஞ்சள் வச்சு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. ஆனால் நான் அது ஃபுல்லாக நட்டத்துலேருந்து நான் வீடியோ எடுக்கலை. இது 1 இயர் ஆகுது. இன்றைக்கி நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா இலையெல்லாம் காஞ்சிட்ருக்கு. நல்லா தண்ணி ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும் இது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பார்த்திங்கன்னா நிறைய எறும்பு இருக்குது. இதில் எறும்பு கொஞ்சம் இருக்குது. எப்படி எடுக்க போறோம்னு தெரியல. நிறைய வந்திருக்கு. பாருங்க இவ்வளோ இருக்கு. ஆனால் அந்த செடியே இல்லை. இதில் சின்னதாக இந்த செடி தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ வந்திருக்கு பாருங்க. மிளகா செடி அப்படிங்கதான் வச்சேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மஞ்சள் வந்திருக்கு ஒரு தொட்டியில். ஒரு 4 செடி தான் வச்சுருப்போம். ஃபுல்லாக வந்திருக்கு. இருங்க, நான் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சள் சக்ஸஸ்ஃபுல்லாக பறித்து எடுத்தாச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த அளவுக்கு பெரிய சைஸ்லாம் வந்ததில்லை. சின்ன சைஸ் வந்திருக்கு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நிறையவும் வந்திருக்கு. ஒரே ஒரு க்ரோ பேக் தான் அது. அந்த க்ரோ பேக்லேயே பாருங்கள், பெரிய சைஸாக வந்திருக்கு. நிறைய மஞ்சள் பெரிய பெரிய சைஸில் தான் வந்திருக்கு. சின்ன சைஸ்ல இல்லை, எல்லாமே பெரிய சைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் இந்த மஞ்சளை வச்சு நான் எப்படி அதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.